பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்கம்மா வாங்க. வணக்கம்மா. யார் பேருக்கு மறிச்சிரா? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. கடவுளே, எத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறம் வெண்ணிலாவோட கல்யாணம் இப்ப நடக்க போகுது. இதுல எந்த தடங்களும் வந்துடாம கூடவே இருந்து நீதான் நடத்தி கொடுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ வெண்ணிலாவோட வாழ்க்கை மாறுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். இப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு வருது. இந்த தடவை அது தவறி போயிடக்கூடாது கடவுளே. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதால இப்ப ஜீவாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்படி எதுவும் ஜீவாக்கு நடந்துடக்கூடாதுன்னா உன்னை வேண்டிக்க வந்திருக்க. போலாமா? போலாம், வாங்க. வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க. சம்பந்திய மாப்பிளை வந்திருக்காங்களா? எங்க உங்க? இல்லப்பா, நாங்க மூணு பேரும் மட்டும்தான் வந்தோம். அப்படியா, என்ன விஷயமா? விஷயம்னு கேக்குறத விட என்ன விசேஷம்னு கேளுங்கப்பா, அதான் கரெக்டா இருக்கும். விசேஷமா? ஆமாப்பா, நாளைக்கு வெண்ணிலாக்கு கல்யாணம், ஈவினிங் ரிசப்ஷன் நடக்க போகுது. அதான்ப்பா, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு போலான்னு வந்தோம். நீ ஏமா கவலைப்படுற? வெண்ணிலாவோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்து தீர்க்க சுமங்கலியா அவ இருப்பா. தேங்க்யூ சோ மச்ப்பா. அப்பா, நீங்க இங்க வாழ்த்துறது முக்கியம் இல்ல. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து அர்ச்சதை போட்டு வெண்ணிலாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். ஐயோ, நானா? நான் எப்படி? ஏன் என் கல்யாணத்துக்குலாம் நீங்க வர மாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் எதுக்கு அங்கன்னு தான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஓ, பாட்டியே உங்களை கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்களா? ஐயோ இல்ல சம்பந்தி, அப்படிலாம் இல்ல. ஏற்கனவே நடந்த பிரச்சனையில மாப்பிளைக்கு என்ன பிடிக்காம போயிருச்சு. இந்த நிலைமையில நான் அங்க வந்தா தேவையில்லாத சங்கடம் தானே, அதான் சொன்னேன். இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க கல்யாணத்துக்கு வர்றத நாங்க யாரும் சங்கடமா நினைக்கவே இல்லை, சந்தோஷமா தான் ஆக்சுவலி நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்க அப்படி யோசிப்போன்னு நீங்க எப்படி யோசிக்கலாம்? இங்க பாருங்க, வெண்ணிலா இப்பதான் அவ வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. இந்த நேரத்துல நம்மள மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா தானே அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஒரு சம்பந்தியா உங்களை மதிச்சு இந்த கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். அதே மதிப்பு மரியாதையும் எங்க மேல உங்களுக்கு இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க. ஐயோ சம்பந்தியம்மா, என்ன சம்பந்தியம்மா இவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லிட்டீங்க? அப்பா, நீங்க இந்த கல்யாணத்துல வந்து கலந்துகிட்டா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். முக்கியமா வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாப்பா, ப்ளீஸ் எனக்காக வாங்கல. சரிம்மா, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் மறுத்தா நான் மனுஷனே இல்லம்மா. என் பொண்ணோட கல்யாணம்னா நான் கூட இருந்து என்னென்ன செய்வேனோ அதையெல்லாம் உன் கல்யாணத்துல செய்வோம்மா. போதுமா? தேங்க்யூப்பா, ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு, மறக்காம வந்துருங்க. சரிங்க சம்மா. அப்புறம் அருவி, இந்த கல்யாணத்துல சிவசங்கரியால பிரச்சனை எதுவும் இல்லையே? இருந்தா சொல்லுமா, நான் அவகிட்ட பேசுறேன். வேண்டாம்ப்பா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க இப்ப ஜெயில இருக்காங்க. என்னமா சொல்ற?
ஏய், என்னையவே அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவ இந்த அளவுக்கு பண்ணிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அருவி. அப்பா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் தான் நான் சொல்லல. என்ன மாருவி, நீ இந்த சிவசங்கரி ஏன் இப்படி இருக்கான்னே தெரியலையே. நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இந்த பழிவாங்கிற புத்தி மட்டும் அவளுக்கு போய் தொலைய மாட்டேங்குது. அவளால அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி சரி விடுங்க, அது எல்லாத்தையும் மாத்த முடியாது. அவ செஞ்ச தப்புக்கு தானே இப்ப அவ ஜெயில இருக்கா? அப்பா, அவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களால கல்யாணத்துல எந்த ஆபத்தும் வந்துராதுன்னு தான் நாங்க தைரியமா இருக்கோம். சரிம்மா, ஒன்னும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அப்படியே ஏதாவது பிரச்சனை அவளால வந்தாலும் அப்பா நான் பாத்துக்கிறேன். சரிங்க சம்பந்திமா, நீங்க கிளம்புங்க. சரி, சாயங்காலம் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துறேன். சரிங்கப்பா, வரோம். வா வா.